பதினாறு நாட்கள் கழிவு நீக்க பயிற்சி கடைபிடிச்சா உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும், சென்ட்ரல் டயட்ல இருக்கக்கூடிய அந்த 16 நாள் கழிவு நீக்க பயிற்சினா என்ன அப்படிங்கிறத மிக தெளிவா உங்க எல்லாருக்குமே நான் புரிய வைக்க போறேன். அதுக்காக நம்ம இப்போ இந்த ஆன்லைன் மீட்டிங்ல ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். மிகச்சிறப்பான அற்புதமான ஒரு பயிற்சியா உங்களுக்கு இந்த 16 நாள் அமைய போகுது. இப்போ இந்த பயிற்சி நம்ம டிசைன் பண்ணது எப்படி ஆரம்பிக்க போறோம்னா, அமாவாசை தினத்துல ஆரம்பிக்க போறோம். அமாவாசை தினத்துக்கு மறுநாள், அதுக்கு மறுநாள் 3ஆம் பிறை. இந்த 3ஆம் பிறை இந்த தடவை நம்ம தரிசிக்க போறோம். 3ஆம் பிறை பார்ப்பது அப்படிங்கிறது செல்வ வளத்தை பெருக்கும். 3ஆம் பிறை பார்ப்பது ஆயுள் பலம் அதிகரிக்கும். சந்திரன் மனோகாரகன், மன வலிமை கூடும். எல்லா மதங்களுமே கொண்டாடக்கூடியது 3ஆம் பிறைய கொண்டாடுவாங்க. காமாட்சி அம்மன் தலையில 3ஆம் பிறை இருக்கும், சிவன் தலையில 3ஆம் பிறை இருக்கும். இஸ்லாமியர்கள் அடையாளமே அந்த பிறை வடிவம் தான் அடையாளம். அதே போல நிறைய மதங்கள்ல, புத்த மதத்திலையும் சரி, நிறைய மதங்கள்ல வந்து அந்த 3ஆம் பிறையை ரொம்ப பெரிய அளவுல கொண்டாடுவாங்க, நல்ல வழிபாடு செய்வாங்க. நம்ம இந்த டயட் வந்து இந்த 16 நாட்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டயட்டா கொண்டு போக இருக்கிறோம். உடம்புலங்க ரத்தம் இருக்கு, இதுதான் அடிப்படை அமைப்புங்க. ரத்தத்துல நிறைய கழிவுகள் குப்பைகள் இருக்குதுங்க. ரத்தம் நிறைய பேருக்கு தூய்மையா இல்லைங்க. ரத்தம் நிறைய பேருக்கு சத்து பொருள்கள் நிறைஞ்சதா இல்லைங்க. சத்துக்கள் இல்லை நிறைய பேருக்கு ரத்தத்துல. அதுல நிறைய நம்ம பிஹெச் லெவல் சொல்லுவோம், ஹீமோகுளோபின் லெவல் சொல்லுவோம். அப்படி நிறைய பேருக்கு ரத்தத்துல வந்து விட்டமின்ஸ், தாதுக்கள் இதெல்லாம் இல்லாம இருக்கு. புரோட்டீன் இல்லை சில பேருக்கு, கால்சியம் பற்றாக்குறை சில பேருக்கு, குளுக்கோஸ் வந்து பற்றாக்குறை சில பேருக்கு, விதவிதமான பிரச்சனைகள் இருக்கு. நிறைய வைத்திய முறைகள் இருக்கு, வந்து தமிழ் வைத்திய முறைகள், பாரம்பரிய வைத்திய முறைகள், பாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், நாட்டு வைத்தியம், வர்மா வைத்தியம், பிராணி ஹீலிங், அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், சுஜோக்குன்னு ஒரு வைத்தியம் இருக்கு, நிறைய வைத்திய முறைகள் இருக்கு. அலோபதி சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. நிறைய வைத்திய முறைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த வைத்திய முறைகளுக்கு போனாலுமே ஜனங்களுக்கு ஏன் குணமாகலை அப்படின்னா, நம்மளோட ஆரோக்கியத்தை தொலைச்ச இடம் எது அப்படின்னா, நம்மளோட உடம்புல நம்ம ஆரோக்கியத்தை தொலைச்சிருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், மருத்துவ சிகிச்சையில போய் ஆரோக்கியத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். அப்ப தொலைச்ச இடம் உடம்பு, தொலைச்ச இடத்துலதான் ஒரு பொருளை தேடணும். உடம்புல தொலைச்சிட்டு வேற எங்கெங்கயோ போய் தேடிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு அந்த வியாதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, நமக்கு எப்பயுமே குணமாக மாட்டேங்குது. நமக்கு குணம் ஆகாம இருக்கிறதுக்கே காரணம் என்ன அப்படின்னா, தொலைச்ச இடம் ஒண்ணு, தேடுற இடம் ஒண்ணு. ஆஸ்பத்திரி வாசல்ல அவங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க தொலைச்சிங்க, ஆஸ்பத்திரி வாசலுக்கும் உங்க ஆரோக்கியத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்மளோட ஆரோக்கியம் போன இடம் நம்மளோட உடம்பு. நல்லா யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் இந்த உடம்பை எதை வச்சு கட்டணும்? இந்த உடம்பை நம்ம உருவாக்கணும் இல்ல, எதை வச்சு உருவாக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த உடம்பை நம்ம உருவாக்குனது உணவை வச்சு உருவாக்குறோம். ஒரு வீடு கட்டணும்னா நல்ல சிமெண்ட், நல்ல செங்கல், நல்ல மணல் எல்லாமே வேணும். அந்த மூலப்பொருளுக்கு நல்லா வேணும். இந்த உடம்புங்கிற வீடை கட்டி உருவாக்கியிருக்கோம், எதை வச்சு? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, நாசிலமா, அப்புறம் மீகோன், அதெல்லாம் பிரட்டி சாப்பிட்ருக்கோம். தவ்வு, சம்பல் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்ருக்குறோம். கறி குழம்பு, மீன் குழம்பு, நண்டு குழம்பு இதைத்தான் சாப்பிட்டோம். இப்படி தேவையில்லாத நிறைய பண்டங்களையும், போண்டா, பணியாரம், கொழுக்கட்டை, அப்புறம் பால், டீ, காபி, தயிர் மோர், வெண்ணெய், இது போல மோசமான சில பொருட்களை எடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே உள்ள போய் சத்துக்களா மாறாம அசத்துக்களா மாறி கழிவறையில வெளியில வருது. இப்படித்தான் இது வரைக்கும் நம்ம உணவு சாப்பிட்டுருக்குறோம். இந்த உடம்பை இட்லியை வச்சு கட்டியிருக்கோம், சப்பாத்தியை வச்சு கட்டியிருக்கோம். ஒரு ஒருத்தரும் அவங்க உடம்பை ஃப்ரைட் ரைஸ் வச்சு, பிரியாணி வச்சு தான் கட்டியிருக்கிறீங்க. உங்க உடம்பெல்லாம் தோசையில உருவான உடம்பு. இந்த உடம்பு முழுக்க சட்னியும் சாம்பாரும் கிடக்கு. இது வரைக்கும் நீங்க ஒரு 4 அண்டா சட்னி குடிச்சிருப்பீங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும். 4 அண்டானா எதற்கு சொல்றோம்னா, இப்ப கூட பாருங்க, நம்ம ஆன்லைன்ல ஒருத்தர் இருக்காரு, டீ குடிச்சுக்கிட்டே நம்ம ஆன்லைன்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி நம்ம டீ காப்பியே வேணாம்னு சொல்ற நம்ம செஷன்லயே டீய குடிச்சுக்கிட்டே ஒருத்தர் என்ன பண்றாரு, நம்ம வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த டீ, காப்பி, பால் அப்படிங்கிறது நல்ல உணவா அப்படின்னாங்க. பால் என்பது அற்புதமான மருந்து பொருளாக எப்போதாவது பயன்படுத்தலாங்க, அதுவும் பசும்பாலுங்க. பசும்பால் என்பது மனிதனுக்கு தேவையான அன்றாட உணவு கிடையாதுங்க. நம்ம அதை அன்றாட உணவா மாத்திட்டோம். அது ஒரு நல்ல பொருள் தான், பாலோ, தயிரோ, மோரோ, வெண்ணையோ, நெய்யோ, அது நல்ல பொருள் தான். மருந்துக்காக எப்போதாவது நம்ம சித்த வைத்திய முறைகள்ல அதை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு இருக்கிற பாலெல்லாம் நம்ம சாப்பிட்டு சித்த வைத்தியத்தை நம்ம செத்த வைத்தியமா மாத்திட்டோம். சித்த வைத்தியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, அவங்க சொல்லுவது போல, சித்த வைத்திய முறைகள்ல சொல்றது போல, அந்த பசும்பாலை எப்பயாவது எடுத்துக்கிறணும், அல்லது தேங்காய் பால்ல சாப்பிட்றதுக்குன்னு சில மருந்துகள் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நம்ம சாப்பிட்டு பழகணும். சித்த வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் கூட பசும்பாலை அதிகமா சாப்பிட்றாங்க. அல்லது இந்த பாக்கெட்டு பால்லாம் கிடைக்குது பாருங்க, இதெல்லாம் வாங்கி அதிகமா சாப்பிட்றதுனாலதான் அவங்களுடைய உயிராற்றலே போகுது. மனிதன் என்பவன் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா இயற்கை உணவுகளுக்கு மாறணுங்க.
கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம், உங்களை ஒரே நேரத்துல ஒரே நாள்ல மாத்திர மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணுவோம். சோறே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, அதை கஞ்சியா மாத்துவோம், அவல் உணவுகளா மாற்றுவோம், அப்புறம் ஜூஸ் ப்ராடக்ட் கொடுப்போம், ஹெர்பல் ப்ராடக்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் அவல் பொங்கல், அவல் பிரியாணி, இது மாதிரி நிறைய உணவுகள் இருக்கு. தயிர் சாதம் சமைக்காமலே ரெடி பண்ணுவோம், சாம்பார் சமைக்காமலே வைப்போம், ரசம் சமைக்காம சூடு காட்டாமலே வைப்போம், டீ சமைக்காமலே தயாரிக்கலாம், கொழுக்கட்டை பாயாசம் பொரியல் அவியல் எல்லாமே சமைக்காமலே தயாரிக்கலாம். ரொம்ப ஈஸியா சின்னாங்கா இருக்கும், வேலை ரொம்ப சின்னாங்கு. எல்லாமே தயாரிக்கிறதெல்லாம் எளிமையான தயாரிப்புகள், ரொம்ப ஈஸியா தயாரிக்கக்கூடிய மெத்தடெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த 16 நாள் ட்ரைனிங் போகும். இந்த 16 நாள்ல உடம்புல இருக்கக்கூடிய மலக்கழிவுகளை மொத்தமா நீக்கிடுவோம், சிறுகுடல் பெருங்குடல் கழிவுகள் எல்லாமே நீங்கிரும். உங்களோட தொண்டை பகுதியில ஆரம்பிச்சு இங்க ஆரம்பிச்சு உணவுக்குள்ள ஆரம்பிச்சு ஆசனாய் வரைக்கும், இந்த வாயில ஆரம்பிச்சு ஆசனாய் வரைக்கும் நிறைய, அது ஒரு பெரிய டியூப். அது நம்ம உடம்பு எவ்வளவு உயரமோ அதே மாதிரி 6 மடங்கு டியூப் வந்து நம்ம உடம்புக்குள்ள கிடக்கு. அப்படி நம்ம உடம்ப நம்ம வச்சிருக்கிறோம், ஆண்டவன் டிசைன் பண்ணதே அப்படித்தான். நம்ம வந்து அந்த டிசைனிங் என்ன பண்ணிக்கோ, குப்பையா போட்டோம். குப்பைன்னா இப்ப ஒரு டியூப்லயே தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி தேங்கி 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 உறைஞ்சு உறைஞ்சு போனா தண்ணியில கழிவுகள் இருந்தா அந்த டியூபுக்குள்ள உறையும்ல, அந்த மாதிரி நம்ம டியூப் முழுக்க என்ன இருக்குன்னா கொழுப்பா கிடக்கு. இந்த உடம்புக்குள்ள டியூப் இருக்கு, நிறைய கேபிள் கனெக்ஷன் இருக்கு, இந்த கேபிள் கனெக்ஷன்லாம் கொழுப்பு அடைச்சிருச்சு. அதான் தொப்பை பெருசாயிரும், மயிறு பெருசாயிரும், தொட பெருசாயிரும், உட்கார்ற இடம் பெருசு, உட்கார்ற இடம் பின்புறம் பெருசாயிரும். சில பேருக்கு கையெல்லாம் பெருசு பெருசா இருக்கும், சில பேருக்கு முகமே பெருசா இருக்கும். அப்புறம் நிறைய கொழுப்பு கழிவுகள் இருக்கு, அந்த கொழுப்பு கழிவுகள் எல்லாம் வெளியில எடுக்க போறோம். இது இந்த கழிவு நீக்க பிரிச்சு 16 நாள்ல நடக்க போகுது. அதுக்கு அடுத்தது உங்களோட உடம்புல இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தேக்கி வச்சிருக்கீங்கல்ல மாத்திரைகளை, ரசாயன கழிவுகள் அதெல்லாம் உள்ள கிடக்கும். அப்புறம் தேவையில்லாம குப்பை உணவுகள் நம்ம சாப்பிட்டோம்ல அது எல்லாமே உள்ள கிடக்கும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா கேசரி பவுடர்னு ஒண்ணு, அது வந்து கேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேசர்னா கேன்சர், கேசர் இப்ப கேசரி பவுடர் சிகப்பு கலர்ல வாங்கி இந்த மீன் பொரியல் சிக்கன் 65 அப்புறம் நிறைய ப்ராடக்டோட சேர்த்து சாப்பிட்டுருப்பீங்க. அந்த பஜ்ஜி போடுற தூள் பஜ்ஜி எல்லாம் வெங்காய பஜ்ஜி போடுவீங்கல்ல, அதுல எல்லாம் கூட நீங்க அந்த இது சேர்த்துருப்பீங்க, கலர் சேர்த்துருப்பீங்க. கேசரிக்கு போடுறோம்லங்க சிவப்பு கலர் இப்போ இது சின்ன பாக்கெட்டு அதான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அது வந்து கேன்சரை உருவாக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், துணை பொருள். அந்த மாதிரி கேசரி பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன இருக்கு, அதுவும் உள்ளுக்குள்ள போய் உறைஞ்சு ஒட்டிக்கிட்டு நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. கழிவுகள் நீங்க முடியாம திணறி கிடக்கு, பித்தப்பையில குப்பை கிடக்கு எல்லாருக்குமே, மண்ணீரல் கெட்டு போச்சு நிறைய பேருக்கு, கல்லீரல்ல நிறைய குப்பை கிடக்கு சில பேருக்கு, உடம்பே தேகத்தையே குப்பையா வச்சிருக்காங்க. அப்போ இந்த குடல் முழுக்க கழுவி நம்ம கிளியர் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் கண் இருக்குல்ல, கண்ணை கழுவணும், கண்ணை கிளியர் பண்ணணும். காதை கழுவணும், மூக்கு இருக்குல்ல அதை கழுவணும், நுரையீரல் இருக்குல்ல அதை கழுவணும். இது வரைக்கும் தண்ணி ஊற்றி உடம்பு தானே குளிச்சிருப்பீங்க, உடம்பு உள்ள குளிச்சது இல்லையே, இன்னர் பார்ட்ஸ் நிறைய இருக்கு, இன்னர் ஆர்கன்ஸ் அதை கிளியர் பண்ணது இல்லையே. சிறுநீரகத்தை சுத்தமா வச்சுக்கணும், இதயத்துல நிறைய பேர் கொழுப்படுத்து கிடக்கு, இதயத்தை சுத்தமா வச்சுக்கணும். இப்படி ஒரு உறுப்பையும் சுத்தமா வச்சுக்கணும். எதை அடிப்படையில வச்சு இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னா உணவினுடைய அடிப்படையில். தவறான உணவை சாப்பிட்டோம், உடம்பெல்லாம் குப்பையா போச்சு. இப்ப சரியான உணவை சாப்பிட போறோம், உடம்பெல்லாம் இயற்கையா மாறப்போகுது. நான் ஏதாவது வைத்திய முறைகள் சிகிச்சை முறைகள் சொல்ல போறேன்னா அப்படின்னா, எத்தனை சிகிச்சை முறைகள் எத்தனை ஹீலிங் சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் எந்த சிஸ்டமும் உங்களுக்கு நான் சொல்ல போறது இல்லை. உங்களுக்கு சொல்ல போறதெல்லாம் உணவு முறைகள் மட்டும்தான். உணவு முறைகள் மூலமா இயற்கையாக நம்ம உடம்ப கிளென்ஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா, தினசரி சூரிய உதயம் பார்க்க வச்சிருவோம். டெய்லி பல்லு விளக்குறது உப்புல மஞ்சள்ல மட்டும்தான் பல்லு விளக்கணும். அதனுடைய அற்புதங்கள் எல்லாத்தையுமே நான் அடிக்கடி உங்களுக்கு ஆன்லைன் மீட்டிங்ல கூப்பிட்டு உட்கார வச்சு ஒன்னு ஒன்றா நான் சொல்லி கொடுத்துட்டே வருவேன். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முன்தயாரிப்பு பயிற்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரைட்டா எடுத்தோன்னா 16 நாள் டயட் கொடுத்துட போறது கிடையாது. நேரடியா 16 நாள் டயட் கொடுத்தோம்னா அதுக்கு முன்னதாக என்ன செய்யணுங்கிறத ஒன்னு ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாதான் ஸ்ட்ரைட்டா டே ஒன்னுக்கு போக முடியும். அப்ப டே ஒன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில குறிப்புகள் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த குறிப்புகள் தருவதற்காக தான் நம்ம இந்த ஆன்லைன் மீட்டிங் வந்தோம். உப்பு இருக்குல்லங்க, கல்லுப்பு, அந்த கல்லுப்பு எடுத்து நீங்க என்ன பண்ணணும், நுணுக்கிட்டு வாயில அள்ளி போட்டீங்கன்னா உடனே வாயில கரைஞ்சிரும், அந்த உப்புல பல் வளர்க்கலாம். மஞ்சள் இருக்குல்ல, ஒரு ஸ்பூன் மஞ்சள், குழம்புக்கு மஞ்சள் தூள் போடுவீங்கல்ல, அந்த குழம்பு மஞ்சள் ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளங்கையில கொட்டிட்டு வாயில போட்டு அதுல பல் வளர்க்கலாம். அல்லது உப்பு மஞ்சள் ரெண்டுமே சேர்த்து பல் வளர்க்கலாம். சில பேருக்கு இது ஒரு புதிய தகவலா இருக்கிறதுனால எல்லாரும் என்ன நினைப்பீங்க, உப்பு போட்டு பல் வளர்க்கினாக்க அது எப்படி பல் நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்கும். உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கானே கேட்டு இப்ப விளம்பரமே பண்றாங்க, அந்த உப்புலதான் பல் வளர்க்க சொல்றேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். உப்புல பல் வளர்க்கும் போது உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும், போக போக பழகிடும், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுவும் ரெண்டு வேளை பல் வளர்க்கணும், இரவு தூங்கும் போது பல் வளர்க்கிட்டு தான் தூங்கணும், காலைல எந்திரிக்கும் போது பல் வளர்க்கியே ஆகணும். உப்புல அல்லது மஞ்சத்தூள்ல, மஞ்சத்தூள்ல பல் வளர்க்கினா பல்லு மஞ்சளா போயிருமோ அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கு.
மஞ்சத்தூள்ல பல் விளக்குனா பல்லு வெள்ளையாத்தான் ஆகும், மஞ்சத்தூள்ல பல் விளக்குனா பல்லு மஞ்சள் ஆகாது. இதெல்லாம் நம்ம பாரம்பரிய சிகிச்சை மெத்தடு, நம்ம தான் கைவிட்டுட்டோம். பாரம்பரியமா நம்ம ஃபாலோ பண்ண மெத்தடு எல்லாமே, அத்தனை பேரும் இது வரைக்கும் நம்ம பல்லு விளக்குனதெல்லாம் மஞ்சள்ல தான் இது வரைக்கும் நம்ம பல்லு விளக்கிக்கிட்டு இருந்தோம். இப்ப இன்னைக்கு காலம் உருவாகி நம்ம என்ன பண்ணோம், பல பேஸ்ட் உருவாகிருச்சா, அந்த பேஸ்டை வச்சுக்கு நம்ம என்ன பண்றோம், பல்லு விளக்க ஆரம்பிச்சோம். பல விதமான பேஸ்ட், பேஸ்ட் இஸ் வேஸ்ட். பேஸ்ட்ல நம்ம இனிமேல் பல்லு விளக்க போறது இல்லைங்க. உங்களுடைய ஈரல் பிரச்சனை, பல்லு பிரச்சனை எல்லாமே சரியாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு, அந்த ஆயுதத்துக்கு பேர் தான் உப்பு அல்லது மஞ்சள். அல்லது என்ன பண்ணலாம்னா, பேஸ்ட் ஃபீல் யாருக்காவது வேணும் அப்படின்னா உப்பை நுணுக்கி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சளையும் எடுத்து போட்டு ஒரு 10 சொட்டு 20 சொட்டு நல்லெண்ணெய் விட்டு அதை அப்படியே குழச்சிட்டீங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும், அழகா பேஸ்ட் மாதிரி ஆயிரும், அப்படியே பல்லு விளக்கிடலாம். செலவே இல்லை பார்த்தீங்களா, பைசா செலவு இல்லாம இயற்கையா பல்லு விளக்க முடியும். பைசா செலவு இல்லாம இயற்கையா பல்லு விளக்கி அற்புதம் ஆக முடியும், ரொம்ப சூப்பர். அப்ப இன்னைக்கு நைட்டே நீங்க என்ன பண்ணுங்க, இது போல பல்லு விளக்கிட்டு இரவு பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். காலைல எந்திரிச்சு பாருங்க, பல்லு வாய் துர்நாற்றமே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம், இன்று இரவு யாரும் சாப்பிடாதீங்க. இன்றைக்கு ஒரே ஒரு நாள், இன்றைக்கு ஒரு இரவு மட்டும் எதுவுமே சாப்பிடாதீங்க, பழங்கள் மட்டும் சாப்பிட்டு தூங்க. இன்றைக்கு இரவு ஒரு நாள் முன்தயாரிப்பு பயிற்சிகள் அதை செஞ்சு பாருங்க. உணவை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க, உணவு இல்லாமல் கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் ஆகுங்க. லைட்டா நைட்டு சாப்பிடலனா தூக்கம் வராதோ அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும், ஒரு நாளைக்கு தூக்கம் வரும் வரல தூங்கி பாருங்க. இல்லைன்னா பழங்கள் நிறைய சாப்பிட்டுட்டு தூங்கி பாருங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணா தானே தெரியும், ஒரு நாள் கஷ்டமா தான் இருக்கும், ரெண்டாம் நாள் கஷ்டமா தான் இருக்கும், மூணாம் நாள் கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகும். இரவு உணவு தவிர்க்க பழகுதல் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கு இரவு உணவு ஒரு நாளைக்கு, இது ஒரே ஒரு நாளைக்கு மட்டும், ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் தெய்வங்களா, இரவு உணவு இல்லாம இருங்க. உடம்புல பெரிய பெரிய உறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டேமேஜா இருக்கு. 30-40 ஆண்டுகள் ஆயிடுச்சு உங்க எல்லாருக்குமே வயசு, இத்தனை ஆண்டுகளா சேர்த்த கழிவுகள் உடம்புக்குள்ள நிறைய கிடக்கு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான கழிவு என்ன தெரியுமா, மனக்கழிவுன்னு ஒரு கழிவு இருக்கு. உங்க மனசு முழுக்க நிறைய எண்ணங்கள் தாட்ஸ் கிடக்கு, இந்த தாட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்களை பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள மனிதனா உருவாக்கணும், நல்ல உயர்ந்த தரமான மனிதனா உருவாக்கணும். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, 16 நாட்கள் உடம்பை கழுவுது. 16 நாட்கள் உடம்பை கழுவி முடிச்சோன்னு ஸ்டெப் 2 என்னன்னா, மனசை கழுவுதல். மனசை கழுவுறது ஆன்லைன் ட்ரைனிங்ல நிறைய ஆழ்மன பயிற்சிகள் கொடுத்து நிறைய விஷயங்களை பேசி ஒரு கருத்து தாக்கத்தை உருவாக்கி உங்களோட இன்னர் மைண்டில் இருக்கக்கூடிய நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு புதிய ரெக்கார்ட்ஸ் தான் உங்களுக்கு சேவ் பண்ண வைக்கிறது, புதிய பாசிட்டிவ் மனிதனா உங்களை உருவாக்குறது. நிறைய கலெக்ஷன் ஆஃப் வீடியோ இருக்கு உங்க மைண்டில், உங்க வாழ்க்கை ஃபுல்லாவே எல்லாமே வீடியோஸ் தான், பாஸ்ட் வீடியோ, ஃபியூச்சர் வீடியோ, ப்ரெசன்ட் வீடியோன்னு நிறைய வீடியோஸ் ரெக்கார்ட்ஸ் உங்க மைண்ட் உள்ள இருக்கு. மனிதனோட மைண்டு ஃபுல்லா வீடியோ கலெக்ஷன்ல தான் கிடக்கு. உங்க பாஸ்ட் லைஃப் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நீங்க மைண்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. அப்ப அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ண போறோம். அது எல்லாமே வந்து லெவல் 2, அது 16 நாள்ல அது வராது, 16 நாள் முடிஞ்சுதான் அது வரும், அது கத்து கொடுக்க போறோம். அதுக்கடுத்து 48 நாள் ட்ரைனிங் இருக்கு. 48 நாள் ட்ரைனிங்ல என்னன்னா, உங்களுடைய சகல வியாதிகளும் அற்புதமாக ஆனந்த அற்புத தேகம் கிடைக்கும். 48 நாள்ல உங்களுடைய மொத்த வியாதிகளும் குணமாகி போகும். இந்த 3 ஸ்டெப்ல நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா, சில பேர் கொலஸ்ட்ரால் சொல்றீங்க, சக்கரை வியாதி சொல்றீங்க, தைராய்டு பிரச்சனை சொல்றீங்க, அப்புறம் நிறைய ஆஸ்துமா சொல்றீங்க, தலைவலி ஒற்ற தலைவலி சொல்றீங்க, மலச்சிக்கல் மூலம், இன்னும் நிறைய பேருக்கு நெஞ்சில பிரச்சனை, சிறுநீரகத்துல பிரச்சனை, ரத்தத்துல குற்றம், நிறைய பேருக்கு பிரசவம் ஆகணும், சுகப்பிரசவம் ஆகணும், நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லை தம்பதியர் சொல்றீங்க, நிறைய பேருக்கு உடம்புல ஆண்மை குறைவு கோளாறுகள் சொல்றீங்க. இப்ப கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த டயட் எடுக்கலாமா அப்படின்னா, ஏற்கனவே இந்த பிராக்டிஸ் இருந்தா தான் கர்ப்பிணி பெண்கள் இது போல டயட் எல்லாம் எடுக்கணும். அதுவும் கழிவுநீக்க பிரிச்சு டயட்டு கர்ப்பிணி பெண்கள் எடுக்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்களுக்குன்னு தனி டயட் இருக்கு, அந்த டயட் சிஸ்டம் அவங்க எடுத்து உணவுகள் ஆரோக்கியமான உடம்புக்கு ஹெல்த், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிற பயிற்சியா குழந்தைய வைத்து வச்சுட்டு பண்ணக்கூடாது. குழந்தைய ஊட்டமா எப்படி வளர்க்கறதோ அதுதான் செய்யணும். அதனால கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த பயிற்சி தடை செய்யப்பட்டது, இந்த பயிற்சி எடுக்கக்கூடாது, மற்ற அனைவருமே எடுக்கலாம். உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் நீங்க இனிமேல் கவனிக்க ஆரம்பிங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிக்க போறீங்க, சூரிய உதயம் பார்க்க போறீங்க, சூரியன் மறைவு பார்க்க போறீங்க, நிலவு பார்க்க போறீங்க. நீங்கள் எந்த இறைவனை நம்புகிறீர்களோ அந்த இறைவனோடு அற்புதமாக வாழப்போகிறீர்கள், அந்த இறை சக்தியை உணரப்போகிறீர்கள். 16 நாள் ட்ரைனிங் அப்படிங்கிறது முந்தையாரிப்பு பயிற்சி முதல்ல நடக்கும். கொஞ்ச நாளைக்கு முந்தையாரிப்பு பயிற்சிகள் போகும். இந்த முந்தையாரிப்பு பயிற்சிகளை முடிச்சுக்கிட்டே நீங்க வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இயற்கை உணவுகளுக்கு மாறிக்கிட்டே வரணும்.
உனக்கு நிறைய கஞ்சி வகைகள், அம்மங்கஞ்சி, அரிசி கஞ்சி, கலவை கஞ்சி, பாகுபலி கஞ்சி, இது மாதிரி நிறைய வகையான விதவிதமான கஞ்சி வகைகள் இருக்கு. நோன்பு கஞ்சின்னு ஒரு கஞ்சி இருக்கு. மசாலா கஞ்சியெல்லாம் ரொம்ப ருசியா இருக்கும், அற்புதமா இருக்கும். பூண்டு கஞ்சி, வெந்தய கஞ்சி, கடுகு கஞ்சி, மிளகு கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சி வகைகள்லாம் ருசியான வகைகள்லாம் கொடுப்போம். பூங்கார அரிசியில கஞ்சி, மாப்பிள்ள சாம்பா அரிசியில கஞ்சி, குதிரவாளி அரிசியில கஞ்சி, வரகு சாம, இதுல எல்லாம் கஞ்சி வகைகள் அட்டகாசமான டேஸ்ட்ல நிறைய கஞ்சி வகைகள் உங்களுக்கு ஆடியோ வடிவிலையும் எழுத்து வடிவிலையும் நான் தர இருக்கிறேன். அதெல்லாம் நீங்க சாப்பிட்டு ரொம்ப சூப்பரா வர முடியும். 16 நாட்கள் கழிவு நீக்க பயிற்சிங்கிறது முந்தைய அறிவிப்பு பயிற்சி நடக்கும். அந்த முந்தைய அறிவிப்பு பயிற்சி நடக்கும் பொழுது அதை நீங்க ஃபாலோ பண்றதை எங்களுக்கு போன் மூலமாகவும் போட்டோஸ் மூலமாகவும் தெரிவிக்கிறோம். தகவல் தெரிவித்த பிறகு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்ச பிறகு உங்களை அதுக்கடுத்து குழுவில் இணைச்சு அதன் பிறகு உங்களோட நான் மெயின்டைன் பண்ணுவேன், நிறைய விஷயங்களை சொல்லி தருவேன், தினசரி டயட் சிஸ்டம் அனுப்பி வைப்பேன். மறுநாள் என்ன சொல்லணும், மறுநாள் என்ன சொல்லணும் அப்படின்னு ஒரு 3 நாளைக்கு தேவையானதை முன்னதாகவே உங்களுக்கு அனுப்பி வச்சு உங்க மனசுல கூடிய சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வச்சு மிகச்சிறப்பா ஃபாலோ பண்ண போறோம். இப்ப இந்த டயட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நேரடியா நானே அந்த குழுவை நடத்த போறேன், நேரடியா நானே உங்களுக்கு அனைத்து தகவலும் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி நடந்த குழுக்கள்ல வந்து மற்ற நிறைய நபர்கள், இப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய நிறைய துணையாக இருக்கக்கூடிய நிறைய வாலியன்டீஸ் இருக்கிறாங்க, அவங்க சேர்ந்து நடத்துவாங்க. இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் நானே நேரடியா இந்த குழுவை நடத்த இருக்கிறேன். எனக்கிட்ட நீங்க தகவல்களை கேட்டு பெற்று மிகச்சிறப்பா கடைபிடிக்க முடியும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ண போறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை குளியல். தினசரி ஒரு புது குளியல் குளிக்க போறோம். உருளைக்கிழங்கு குளியல், பீட்ரூட்டு குளியல், கேரட்டு குளியல், சாத்துக்குடி குளியல், தர்பூசணி குளியல், உளுந்து மாவு குளியல், பச்சரிசி மாவு குளியல், வெந்தய குளியல், கருவேப்பிலை குளியல், வேப்ப இலை குளியல், மருதாணி இலை குளியல், குப்பமேனி இலை குளியல், இது மாதிரி விதவித விதமான குளியல் நம்ம குளிக்க இருக்கிறோம். புதுசு புதுசு புதுசா குளியல் குளிக்க இருக்கிறோம். அற்புதமான குளியல் வகைகள் நமக்கு இருக்கு. வனப்பு குளியல்னு ஒரு குளியல் இருக்கு. உடம்ப பிரமாதமா மாற்றக்கூடிய அற்புத வகையான குளியல் முறைகள் எடுக்க இருக்கிறாங்க. இந்த குளியல்கள் எல்லாமே கடைபிடிங்க. சோப்பு ஷாம்பு இனிமேல் நம்ம பயன்படுத்த மாட்டோம். பேஸ்ட் நாம இனிமே பயன்படுத்த மாட்டோம். உணவுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை உருவாக்குவோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகளை மாற்றுவோம். ஒரு வாழைப்பழத்தை எடுத்து மிக்சியில வச்சு அரைச்சா 10 நிமிஷத்துல அது ஜூஸா மாறி போயிடும். பூவன் பழம், வாழைப்பழம், என்னுடைய வீடியோ இருக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். வாழைப்பழத்தை அரைச்சா ஜூஸா மாறும். வாழைப்பழத்தை அருகம்புள்ளு சேர்த்து கையால பிசைஞ்சோம்னா அது தண்ணியா மாறிடும். அதுக்குன்னு சில குறிப்பிட்ட வகை வாழைப்பழங்கள் இருக்கு. எல்லா வாழைப்பழத்திலையும் அது வராது, சில வகையான வாழைப்பழங்கள் இருக்கு. மிக அற்புதமான இயற்கை உணவுகள், ருசி மிகுந்த உணவுகள், பார்க்க பார்க்க ஆசையை தூண்டக்கூடிய அற்புதமான இயற்கை உணவுகள் இருக்கு. அந்த இயற்கை உணவுகளை சாப்பிட்டு இயற்கையோட கலந்து பஞ்சபூத தத்துவத்தோட கலந்து நம்மளுடைய உடம்பை நம்ம குணப்படுத்திக்கணும். நம்ம ஆரோக்கியத்தை தொலைச்சது நம்ம உடம்புக்குள்ளங்க. ஆரோக்கியத்தை உடம்புக்குள்ள தொலைச்சிட்டு எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். அது ரொம்ப தவறான விஷயம். நம்ம உடம்புக்குள்ளதான் தேடணும். இந்த உடம்பு எதை வச்சு கட்டணும், உணவை வச்சு கட்டணும். அப்ப இந்த உணவை சீர்திருத்த உணவா மாத்திட்டோம்னா, ரத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவா மாத்திட்டா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்களும் குத்தாட்டம் போட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு செல்களும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நமக்கு என்ன வியாதி இருக்க போறோம், ஒரு வியாதியும் இருக்காது. அதுக்கு முதல்ல கழிவு நீக்கம் செய்யணும் உடம்ப. ஒரு பாத்திரத்துல சாப்பாடு போட்டு சாப்பிடணும் அப்படின்னா அந்த பாத்திரத்தை முதல்ல கழுவணும். தண்ணி பிடிக்க ஒரு பாத்திரம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த குடத்தை முதல்ல கழுவணும். அதே மாதிரி உங்க உடம்பு முதல்ல கழுவணும். முதல்ல உடல் கழிவு நீக்கம், அது உணவு ரீதியில கழிவு பண்ணணும். அதுக்கு அடுத்தது மைண்டு கழிவு நீக்கம், மைண்டு கிளென்சிங், அது உணர்வு ரீதியா அதை என்ன செய்யணும், கிளியர் பண்ணணும். இது ரெண்டும் முடிச்ச பிறகு உங்களுக்கு 48 நாட்கள் டயட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். உங்க உடம்ப புதிய உடம்பாக, இரும்பு கோட்டை உடம்பாக, அற்புதமான தங்க தேகமாக, தகர தேகத்தையும் தங்க தேகமாக தக தகன்னு மாத்த முடியும். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய வீடியோஸ் கலெக்ஷன் இருக்கு. ஏற்கனவே குணமானவங்க, ஃபாலோ பண்ணவங்க, நன்மை அடைஞ்சவங்க, உணர்ந்தவங்க அத்தனை பேரும் டெய்லி புதுசு புதுசா வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் அந்த பேஜ்ல கலந்துக்கிட்டு நல்ல முறையில குணமாகி வெற்றியா வாங்க, வெற்றிகரமா வாங்க. மன உறுதியோடு கடைபிடிங்க. ரொம்ப சிறப்பா இருங்க. உங்களோட மனசுல உருவாகக்கூடிய சந்தேகங்களை கேட்டு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். தேங்காய் சாப்பிட்டா நிறைய பேர் கொழுப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான பரவலான கருத்து வச்சிருக்கிறாங்க. தேங்காய் சாப்பிடும் பொழுது உடம்புக்கு ரொம்ப நன்மையை தான் அது கொடுக்கும். தேங்காய் ஒருபோதும் கெடுதலை கொடுக்காது. நம்ம எல்லாரும் சோறு சோறுன்னு வாழ்ந்துட்டோம், சாம்பார் சாம்பார்னு வாழ்ந்துட்டோம். சோறு சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், மோர், பாயாசம், அப்பளம், இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம். முதச்சோறு போட்டா பத்தாது, ரெண்டாவது சோறு, மூணாவது சோறு, இப்படி போட்டு போட்டு சாப்பிடணும்.
தட்டு நிறைய அள்ளி வச்சுக்கிட்டு சாப்பிடணும், கை நிறைய அள்ளிக்கிட்டு சாப்பிடணும். இப்படிதான் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம். ரொம்ப டேமேஜ் ஆன உடம்பு நமக்கு வந்ததுக்கே காரணம் என்னன்னா, வெந்த உணவுகளை சாப்பிட்டதால் உடம்பு நொந்து போனது. வெந்ததை சாப்பிட்டதுனால அது நொந்து போச்சு. சாப்பாடை வாங்கி அடிச்சு உதச்சு அதை அப்படியே என்ன பண்றோம், வெட்டுறோம். காய்கறி என்ன பண்றீங்க, வெட்டுறீங்க. வெட்டி அதை காய வச்சு அதை போட்டு அரிஞ்சு அதை தூக்கி எண்ணெயில போட்டு வதக்கி பொறிச்சு என்னென்னமோ பண்றோம். அடிச்சு துவச்சு கசக்கி நசுக்கி வேக வச்சு கொதிக்க வச்சு பொறிச்சு அவிச்சு அதை போட்டு கிண்டுறது. அதுக்கப்புறம் அதை எரிச்சு கறியாக்கி கார்பன் ஆக்கி அதை மோசமாக்கி குப்பையாக்கி சாவடிச்சு உயிருள்ள சத்து உணவை வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த உணவை போட்டு சாவடிச்சு சாவடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்றோம். நரகத்துல மனிதனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு நம்ம படிச்சிருக்கிறோமோ அந்த தண்டனையெல்லாம் இங்க நீங்க சமையல்ல காய்கறிகள்ல அந்த தண்டனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப காய்கறிகள்ல அந்த தண்டனை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது நரக உணவா மாறி போயிடுது. அந்த நரக உணவை நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்பும் நரகமா மாறி போயிடுது. இந்த உடம்பு தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உணவு தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். உணவையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு எந்த வியாதியும் குணமாகாது. உலகத்துல எத்தனையோ வியாதி சிகிச்சை முறைகள் இருக்கு, எங்க வேணாலும் போய் சிகிச்சை பண்ணுங்க. உங்க டிசீஸ கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், கியூர் பண்ண முடியாது. அப்படியே சில மருத்துவ முறைகள் கியூர் பண்றதுக்கும் சில இயற்கையான நிறைய ஹீலிங் சிஸ்டம் இருக்கு. அது எல்லாமே நான் ஏன் பண்றது இல்லை ஜனங்களுக்கு அப்படின்னா, ஹீலிங் சிஸ்டத்துல உங்களை குணப்படுத்தி இப்ப அனுப்பிட முடியும், ஆனா ஒரு சில திரும்ப வந்துருமே. ஏன்னா உங்களுடைய ராங் ஃபுட் ஹேபிட்ஸ், உங்களுடைய ராங் டீலிங் மெத்தட்ஸ், ராங் கம்யூனிகேஷன், ராங் தாட்ஸ். உங்க தாட்ஸ் என்ன ஆகுதுன்னாக்க திரும்ப திரும்ப மோசமா உருவாகி வந்துருது. உங்களுடைய தாட்ஸ் தப்பு தப்பா வந்துருது. உங்க தாட்ஸ்ல பிரச்சனைகள் உருவாகிறதுனால மனசு இறுகி போனா மலம் இறுகி போகுது, மனசு இறுகி போனா ரத்தம் மாறி போகுது, மனசுல பிரச்சனைனா கொழுப்பு வந்துருது, மனசுல பிரச்சனை வந்தா இதயத்துல பிரச்சனை உருவாகுது, மனசுல பிரச்சனை வந்தா கிட்னில ஃபெயிலியர் உருவாகுது. மைண்டு கவலைப்பட்டுச்சுன்னா உடம்பே கவலைப்பட்டு உடம்பே நொந்து நூடுல்ஸ் ஆகி ரொம்ப நொந்து போகுது. ரொம்ப மோசமான உடல் அமைப்பு வர்றதுக்கு காரணமே என்னன்னா மோசமான மன அமைப்பு. அப்போ ஹீலிங்ல நீங்க குணப்படுத்திட்டு வீட்டுக்கு போனாலும் திரும்ப ஒரு வயசுல என்ன ஆகுது, உங்களுடைய மன அமைப்பு சரியில்லாம போறதுனால மீண்டும் அந்த வியாதி உருவாகுது. அப்போ வாழ்நாள் முழுவதும் நீங்க வியாதியில இருந்துட்டே இருக்கிறீங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் வியாதி இல்லாம போகும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு எப்ப எப்படி வியாதி குணமாகும் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு 50 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 50 வயசுன்னா உங்க வியாதியினுடைய வீரியத்தை பொறுத்து 50 வாரத்துல குணமாகும். இப்போ ஒரு 40 வயசுன்னா வியாதியினுடைய வீரியத்தை பொறுத்து 40 வாரத்துல குணமாகும். எத்தனை வயசோ உங்களுக்கு அத்தனை வாரத்துல குணமாகும். இதை நம்ம என்ன பண்றோம், ரொம்ப நாட்கள் எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த நாட்களை சுருக்கி டயட் சிஸ்டம் ஒன்று ரெடி பண்றோம். அதை ரெடி பண்ணி இன்னைக்கு பல ஆண்டுகளாக நம்ம பல நாடுகளில் கொடுத்து ஒரு ஒரு நபருக்குமே இயற்கை உணவின் மூலமா குணமாகுதுங்கிறது வித் ரெக்கார்ட்ஸோட யூடியூப்ல நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். ஃபேஸ்புக்கில் நிறைய ப்ரூஃப் இருக்கு, போய் பாருங்க தெரியும். இதை நம்ம 16 நாள் ஒரு ட்ரைனிங் ஆகவும், அதுக்கப்புறம் மைண்ட் கிளென்சிங் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் ஆகவும், அதுக்கடுத்து உங்களுடைய மொத்த தேகத்தையும் குணப்படுத்துறதுக்கு அடுத்து 3rd level ட்ரைனிங் ஆகும். இப்படி பிரித்து வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இதெல்லாம் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 2 மாசம் ஆயிரும். 2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகும், சகல வியாதிகளும் குணமாகி போயிடும். சில நபர்களுக்கு கிரானிக் டிசீஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு 10 நாள் 5 நாள் கூடுதலாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிரானிக் டிசீஸ்னா ஒரு 40 வருஷமா சக்கரை வியாதி இருக்கும், அவருக்கு பிபி இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், இப்படி நிறைய டிசீஸை ஒரே ஆள் சேர்த்து வச்சிருப்பார். அப்ப அவரை நம்ம வந்து உடனே குணப்படுத்திட முடியுமானா, முடியாது. நீங்க வியாதியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தீங்க, 43 வயசாவது 43 வருஷமா சேர்த்துருக்கிறீங்க, அதை உடனே குணப்படுத்தினா எப்படி முடியும், அது யோசிச்சு பார்க்கணும் இல்ல. உடனே குணப்படுத்த முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், 2 மாசமோ 3 மாசமோ டைம் எடுக்கும். பொறுத்து இருக்கணும், பொறுமையும் நம்பிக்கையும் இயல்பான இயற்கை உணவினுடைய அந்த ருசியை உணர்ந்து பார்க்கக்கூடிய திறனும் இயற்கையோடு வாழக்கூடிய எண்ணமும் உங்களை காப்பாற்றி கொடுக்கும். அதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக நான் உங்களுக்கு இருக்கிறேன். எல்லா விஷயங்களையும் அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆன்லைன் மீட்டிங் மூலமா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், ஆடியோக்கள் மூலமா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், எழுத்து வடிவத்தில் சொல்லிக் கொடுப்போம். அது எல்லாத்தையும் கேட்டு தெளிவடைஞ்சு நீங்க படிச்சு தெரிஞ்சு அதை புரிஞ்சு லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். இயற்கை உணவு சாப்பிடும் பொழுது சிலர் வீடுகளில் எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி எதிர்க்க ஆரம்பித்தாங்கன்னா சில இயற்கை உணவுகளை அவங்களுக்கு கொடுங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. அப்போதான் அந்த ருசி தெரியும். இயற்கை உணவுகளை சாப்பிட்டு பார்த்தா தான் அதனுடைய அருமை தெரியும். சாப்பிடாம இருந்துக்கிட்டு அது எப்படி பச்சை பச்சையா சாப்பிட்றது அப்படின்னா அது எப்படி, அது வந்து நியாயமான செயல் அல்ல. ஒரு 2-3 மெனு உங்களுக்கு சொல்றேன், செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட அருமை புரியும். வாழைப்பழம் எடுக்கணும், வாழைப்பழம் தோலை உரிச்சிட்டு
வட்ட வட்டமா சாம்பாருக்கு முள்ளங்கி வெட்டுற மாதிரி வட்ட வட்டமா வெட்டணும். நிலக்கடலை இருக்குல்ல, நிலக்கடலை தூள் அல்லது பொட்டுக்கடலை தூள், நிலக்கடலைனாக்கா லேசா ஃப்ரை பண்ணணும், ஆமா லைட்டா ஃப்ரை பண்ணணும், அல்லது காய வச்ச நிலக்கடலையா இருக்கணும், சூரிய வெளிச்சத்துல காய வச்ச நிலக்கடலையா இல்லை லைட்டா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒன்னும் பாதியா அரைச்சிடணும், ஒன்னும் பாதியா அரைச்சிட்டு இல்லைன்னா பொட்டுக்கடலை தூள் எடுங்க. பொட்டுக்கடலை தூள் எடுத்து இப்போ வாழைப்பழம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் அப்படியே பிளேட்ல அடிக்கிறீங்க, வட்ட வட்டமா அழகா அடிக்கிறீங்க. இந்த நிலக்கடலை தூளோ அல்லது பொட்டுக்கடலை தூளோ எடுத்து அப்படி மேல தூவிடுறீங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் பூவு நல்லா அழகா அப்படியே வெள்ள வெள்ளேர்னு சூப்பரா இருக்கும் அந்த தேங்காய் பூ, ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்க, ஒரு கைப்பிடி தேங்காய் பூ அப்படி மேல தூவுறீங்க. தூவிட்டு அப்படியே ஒரு மூணு ஸ்பூன் தேன் எடுக்கிறீங்க, அப்படியே எடுத்து அழகா அப்படி மேல விடுறீங்க. அழகா அப்படி தேனை விட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு ஒரு கிளறு கிளறுங்க, கிளறி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க சுவாமி, என்ன ருசியா இருக்கும் தெரியுமா? வாழைப்பழ பேடா, அற்புதம் 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 அற்புத சுவையா இருக்கும், அவ்வளவு அற்புதமா இருக்கும். இயற்கை உணவுங்க, ரொம்ப சூப்பரான உணவு, அழகான டேஸ்ட். இன்னொரு உணவு சொல்லட்டுமா, இயற்கை உணவு ரொம்ப ருசியான உணவு, அற்புதமா இருக்கும். இப்ப இந்த தேன் கலந்திருக்கமே, இதுல வாழைப்பழம் சேர்த்திருக்கமே, நம்ம வந்து இந்த பொட்டுக்கள்லாம் சேர்க்கிறமே, சக்கர வியாதிக்காரங்க சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு உருவாகும். இங்க பாருங்க, கொஞ்சமா எடுத்து நடுநாக்குல வச்சு ரெண்டு உதடு மூடி கண்ணை மூடி அமைதி அற்புதமா மென்று குழச்சு ரசிச்சு உதடுகள் மூடி வாய் மூடி உமிழ்நீர் கலந்து அற்புதமா உள்ள அனுப்பும்போது யார் வேணாலும் சாப்பிடலாம். இது ஒரு நேரம் சாப்பிட்டு பாருங்க. எல்லா வியாதிகளும் குணமாகும். வியாதிகள் உலகத்திலே ரெண்டே வகைதான், பிளட் ரிலேட்டட் டிசீஸ், அதுக்கடுத்து ஆர்கன் ரிலேட்டட் டிசீஸ், இன்னர் ஆர்கன் இருக்குல்ல உள் உறுப்புகள், அது சம்பந்தப்பட்ட உறுப்பு சம்பந்தப்பட்ட வியாதி, ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி, அவ்வளவுதான் வியாதி. வியாதினா வியாதி கிடையாது, உடம்புக்குள்ள உருவாகி இருக்கக்கூடிய தற்காலிக ஒரு நிலை மாற்றம். நம்ம தப்பா சாப்பிட்டதுனால உடம்பு தப்பா இருக்கு, சரியா சாப்பிட்டா திரும்ப என்ன ஆகும், நம்ம உடம்பு நேச்சருக்கு நம்ம ஆயிட்டோம், பேக் டு நேச்சருக்கு மாறிட்டீங்கன்னா பேக் டு ஹெல்த் வந்துடலாம். நீங்க ஏற்கனவே ஹெல்த்தா இருந்தீங்கல்ல, அந்த ஹெல்த்துக்கு வந்துட முடியும். நீங்க பேக் டு நேச்சர் வாங்க, பேக் டு ஹெல்த் வந்துடும், அவ்வளவுதானே. பாலுங்கிற தரமற்ற உணவை, அந்த கடுமையான கொடுமையான வெண்மை நஞ்ச வெள்ளை அந்த வெள்ளை விஷத்தை முதல்ல ஒதுக்குங்க. ஒரு உணவு ஒண்ணு சொல்றேன், இயற்கை உணவு ரொம்ப ருசியான உணவு, அற்புதமான ருசி, சூப்பரா இருக்கும், அற்புதமான டேஸ்ட், சொல்லி தரம் பாருங்க. இளநீர் வாங்கி உடைச்சு அந்த இளநீர்ல இருந்து நீர் எடுத்து தனியா ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு உள்ள வழுக்க இருக்குல்ல அதையும் வலிச்சு எடுங்க, அதையும் வலிச்சு எடுங்க, அதையும் வலிச்சு எடுத்து நல்ல ஒரு மிக்சியில வச்சு ரெண்டு வெத்தலை எடுத்து அதில் போட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழம் இருக்குல்ல ரெண்டு வாழைப்பழம் உரிச்சு அதுல போட்டுட்டு ரொம்ப ருசியா இருக்கும். பேரிச்சம்பழம் ஒரு பத்து பேரிச்சம்பழம் விதையை மட்டும் கீறி விட்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து மிக்சியில வச்சு ஒரு ஜார்ல வச்சு நீங்க மிக்சி ஜார்ல வச்சு நல்லா ஒரு ஒரு பாயிண்ட் வைங்க, அப்புறம் ரெண்டு பாயிண்ட் வைங்க, அப்புறம் திரும்ப ஒடிச்சு ரெஸ்ட் விடுங்க, அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட், அப்புறம் மூணாவது பாயிண்ட், அப்புறம் ரெண்டு பாயிண்ட், இப்படி ஒரு ஒரு அஞ்சு மினிட் ஆறு மினிட்டுக்கு மட்டும் லைட்டா அரைச்சா போதும். அரைச்சிட்டு எடுத்து ஒரு கப்ல ஊத்தி பாருங்க, இளநீர் பாயாசம் அவ்வளவு ருசியா இருக்கும். வெத்தலை இளநீர் அந்த இளநீர் வழுக்க, அப்புறம் வாழைப்பழம், பேரிச்சம்பழம், ஏலக்காய் தூள் இருந்தா ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்ன ருசிங்க, என்ன ருசி! வச்சு வாயில வச்சு உடனே உறிஞ்சி குடிச்சிடப்படாது, வாயில வச்சு மெதுவா உறிஞ்சி கொஞ்சமா ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில விட்டு ரெண்டு உதடு மூடி நல்லா கொப்பளிச்சிங்கன்னா உமிழ்நீர் அற்புதமா சுரக்காத, அவ்வளவு ஆனந்தமா சுரக்கும். அதை அப்படியே மெதுவா உள்ள குடிக்கணும். இளநீர் பாயாசம் அற்புத தேவாமிர்தம், சாப்பிட்டு பாருங்க, அப்பதானே இயற்கை உணவோட அருமை தெரியும் உங்களுக்கு. இயற்கை உணவினுடைய அருமை தெரியும்னா அதை செஞ்சு பார்க்கணும், அதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். நல்ல கலோரிஸ் உணவு, அதுக்கப்புறம் பசிக்காது, நல்லா உழைக்க முடியும், தேக ஆரோக்கியம் கூடும், உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கும், ரத்தம் பெருகி வரும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னொரு உணவு சொல்றேன், சில பேர் கூட இப்ப இந்த இளநீர் பாயாசத்தையும் வாழைப்பழ பேடாவையும் ஏதாவது டிசீஸ் உள்ளவங்க இது எங்களுக்கு ஒத்துக்குமா சாப்பிடலாமா வேணாமான்னு சில பேர் கேட்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு மாற்று உணவு தர்றேன், எல்லாருமே சாப்பிடக்கூடிய, அதாவது சந்தேகமே இல்லாம எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு இயற்கை உணவு, ரொம்ப ருசியான ஒரு உணவு சொல்லட்டுமா. நல்ல இளம் தளிர் வெண்டைக்காய் வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க, இந்த சுண்டு விரல் எவ்வளவு பெருசு இருக்கு, இந்த சுண்டு விரல் சைஸுக்கு இருக்கிற சின்ன சின்ன வெண்டைக்காயா, இதோட கொஞ்சம் பெருசா இருக்கட்டும் தப்பு இல்லை, சும்மா சொல்றேன், பிஞ்சு வெண்டைக்காய் வேணுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நல்ல பிஞ்சு வெண்டைக்காய் ஒரு பத்து வெண்டைக்காய் வாங்கிட்டு வாங்க, நுனி காம்பை வெட்டிருங்க, பின்னாடி காம்பை லேசா வெட்டிருங்க, அதுக்கப்புறம் அதை பொடி 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 பொடியா அரிஞ்சுக்கங்க, பொடி 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 பொடியா பொடி பொடியா நல்லா பொடியா வெட்டணும். வெட்டும் போதே அன்பா அருமையா அழகா அதை அற்புதமா அப்படியே செதுக்கி 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 எடுக்கணும். அதை அவ்வளவு அழகா அதை வெட்டணும், வெட்டும் போதே அன்போட வெட்டணும், அது வேண்டாம் வெட்டக்கூடாது, அது அது ருசியான ஒரு உணவை தயாரிக்கணுங்கிற ஒரு அன்புல வெட்டணும். அப்படியே அழகா வெட்டிட்டு சின்ன வெங்காயம் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லைன்னா சில பேருக்கு வெங்காயம் வேண்டியது இல்லைங்க, வெங்காயம் தேவையில்லை, வேணுங்கிறவங்க ஒரு சின்ன வெங்காயம் வெட்டி அதுல பொடியா போட்டுருங்க, ஒரு பத்து வெண்டைக்காய் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் வெட்டி அதுல தூவிடுங்க, தூவிட்டு
அதுல வந்து சம அளவு, அதாவது எந்த அளவுக்கு அங்க வெண்டைக்காய் இருக்கோ அதே அளவுக்கு தேங்காய் பூ, அல்லது அதுல பாதி அளவுக்கு தேங்காய் பூ, தேங்காய் பூ எடுத்து தூவிட்டு மிளகுத்தூள், சீரகத்தூள் காக்கா ஸ்பூன் இல்லைன்னா ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு காரம் பத்தலாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். உப்பு வேண்டியதில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா இந்து உப்புன்னு ஒரு உப்பு இருக்கு, அந்த உப்பு எடுத்து கொஞ்சமா எடுத்து அது மேல அப்படியே தூவுங்க. தூவிட்டு ஒரு கிளறு கிளறுங்க. கிளறிட்டு சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும். இன்னமும் சுவை வேணும்னா தக்காளி பழம் இருக்குல்ல, ஒரு பழம் எடுத்து நாட்டு தக்காளி எடுத்து பொடி பொடியா வெட்டி அதில் போட்டுட்டு கலந்து சாப்பிட்டு பார்த்தா வெண்டைக்காய் பசும்பொரியல், வெண்டைக்காய் பசும்பொரியல் அவ்வளோ ருசியா இருக்கும், பேரானந்த ருசியா இருக்கும். ரொம்ப சிம்பிளானு சொல்லட்டுமா, வெண்டைக்காய் பொடி பொடியா வெட்டிட்டு மிளகுத்தூளை தூவிட்டு இந்துப்பை போட்டு கிளறிட்டு சாப்பிடுங்க. கார வெண்டைக்காய் ரொம்ப சிம்பிள், எவ்வளவு சிம்பிள் பாருங்க. வெண்டைக்காய் பொடி பொடியா வெட்டிட்டு மிளகுத்தூளை தூவிட்டு உப்புத்தூள் லேசா அப்படி போட்டுட்டு இந்துப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க. ஆம்ப இந்த ருசிக்கும் நீங்க நிகரா வேற ருசியை சொல்லிவிடுங்க பாப்போம். எடுத்து அழகா வாயில வச்சு ரெண்டு உதடு மூடி கடிச்சு மென்று சாப்பிடணும். இதே வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கும்போது போட்டு வதக்கி எடுத்துருவீங்க, தப்பு தப்பா சாப்பிட்டுருவீங்க, தப்பு தப்பா வதக்கிடுவீங்க. அப்ப அதுல உள்ள சத்துக்கள்லாம் செத்து போயிடும். செத்த உணவை சாப்பிட்டு நம்ம உடம்ப சாப்பிடுச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் தவறான ஒரு விஷயங்க. இன்னொரு ஆக உச்சமான இயற்கை உணவு சொல்றது, இது மாதிரி இருக்கு நிறைய ஆயிரக்கணக்கான உணவுகள் இருக்கு. ஜனவரி மாதம் 1st June 2020 திருச்சியில தளவாழையில போட்டு 70 பேருக்கு நாங்க சாப்பாடு போட்டோம். ப்ரோக்ராம்ல 70 பேருக்கு தளவாழையில போட்டு சாப்பாடு போட்டோம். என்ன வச்சோம்? சோறு. இயற்கையா சமையல் இல்லை, அடுப்பே வைக்காம பாருங்க. சோறு, சாம்பாரு, ரசம், புளிக்குழம்பு, மோர், தயிர் எல்லாம் வச்சோம். அப்புறம் பொரியல், அவியல், சிப்ஸ், ஊறுகாய், கொழுக்கட்டை, பாயாசம் எல்லாம் வச்சோம் வாழை இலையில. ஆதார வீடியோ இருக்கு. ஜனவரி மாதம் 1st தென்றல் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் இருக்குல்ல, அந்த சேனல்ல போய் நீங்க பாருங்க. வீடியோ நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா January 1st 2020 கரெக்டா அப்லோட் பண்ணிருக்கிறோம். 16 நிமிஷம் வீடியோ. ஜனங்க அத்தனை பேரும் சாப்பிட்றது அப்படியே வீடியோல இருக்கும். அவ்வளவு பேரும் வயிறார மனசார சாப்பிட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, 70 பேரும் கொடுக்குற ஃபீட்பேக் அப்படியே ரியலா ரியலா அங்க வீடியோல வச்சிருக்கிறோம். போய் பாருங்க. தளவாழையில முழு வாழையில போட்டு 70 இலையும் சொல்லி வச்ச மாதிரி ஒத்த இலையா திருச்சி மார்க்கெட்ல வாங்கி ஒரே மாதிரி இலையா வாங்கி 70 பேருக்கும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு சாதிச்சு காட்டணும். கல்யாண விருந்து இயற்கை உணவுல வைக்க முடியும்னு உலகத்திலேயே முதன் முதலா நம்ம தான் சாதிச்சு காட்டி ரியலா காட்டி கண்ணு முன்னாடி காட்டியிருக்கிறோம். அத்தனை உணவுமே நீங்க என்ன உணவு சொன்னாலும் அதுக்கு ஒரு மாற்று இயற்கை உணவு தர முடியும். சூப்பரா ஒரு உணவு சொல்லட்டுமா, அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா துருவிட்டு பால் புழிஞ்சு எடுங்க. தேங்காய் பால் அதுல 1 லெமன் புழிஞ்சு விடுங்க. ஒரு ஸ்பூனை போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கிடுங்க. கலக்கிட்டு அதுல கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இளம் தளிர் தழை, நல்ல கொத்தமல்லி இதுல போட்டுங்க. இஞ்சி கொஞ்சம் நைஸா வெட்டி அதுல இப்படி தூவிடுங்க. இந்துப்பு கொஞ்சம் லேசா போட்டுருங்க. போட்டுட்டு அது ரொம்ப திக்கா பால் இருந்துச்சா கொஞ்சம் தண்ணி நிறைய கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து குடிச்சு பாருங்க, என்ன ருசியா இருக்கும் தெரியுமா? மோர், இயற்கை மோர், ஒரு செகண்ட்ல ரெடி ஆகும் மோர். ஒரு செகண்ட்ல ரெடி ஆகும் மோர், தேங்காய் பால் மோர். இந்த பால்ல மோர் தயார் பண்ணுவீங்களே அது எப்படி இருக்குமோ அப்படியே இது இருக்கும், அப்படியே இது இருக்கும். நம்ம சென்ட்ரல் டயட் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் ஹோட்டல் நடத்துறாங்களோ அத்தனை ஹோட்டல்லையுமே இயற்கை மோர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயற்கை மோர் தான். நிறைய கேட்டரிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம இயற்கை உணவுக்கு வருவாங்க. ஏதாவது நெஞ்சுவலி, உடம்பு தொப்ப, ஏதாவது சரீர கோளாறுகள் இருக்கும், ரோக நோய்கள், ஏதாவது ரோகத்துல பிரச்சனைகள் இருக்கும், உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், கேட்டரிங் மாஸ்டர்லாம் வருவாங்க நம்மளுடைய டயட்டுக்கு. நம்ம டயட்டுக்கு வந்து இந்த டயட் சிஸ்டத்தை எடுத்து இது பிடிச்சி போய் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க, நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு குணமாகுது, நிறைய மக்கள் இதை ஃபாலோ பண்றாங்க. கேட்டரிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் இந்த உணவை எடுக்கக்கூடிய நபர்கள் நேரடியாக போய் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கேட்டரிங் பிளேசஸ் இருக்குல்ல அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா நம்ம இயற்கை உணவுகளை அங்கே கொடுக்குறாங்க. எங்க அந்த கேட்டரிங் பிளேசஸ்ல அவங்க கல்யாணம் ஆர்டர் எடுக்கிறாங்கல்ல, கல்யாணம் ஆர்டர்ல நம்ம லட்டு தான் வைக்கிறாங்க. கேரட் லட்டு நம்ம லட்டு வைக்கிறாங்க, நம்ம மோரங்க கொடுக்குறாங்க, நம்ம தயிரங்க கொடுக்குறாங்க. என்னென்ன உணவுகள்லாம் நான் சொல்லித்தரணும் அத்தனை உணவுகளையும் கேட்டரிங் மாஸ்டர்ஸ் எல்லா இடங்களுக்கும் போய் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய தென்றல் டயட் இயற்கை உணவகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் இன்னைக்கு துவங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம உணவு ருசியான உணவுங்க, உள்ள போனா ஹெல்த் கிடைக்குங்க, நேரம் மிச்சங்க, செலவு மிச்சங்க, கேஸ் செலவு கிடையாதுங்க, கரண்ட் செலவு ரொம்ப ஆகாதுங்க, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற வேலை இல்லைங்க, பெண்களுக்கு சமையல்லேருந்து ஃப்ரீங்க, புகை கிடையாதுங்க, மசாலா கிடையாதுங்க, பக்க விளைவு கிடையாதுங்க, ரொம்ப ருசியான உணவுங்க. கெமிக்கல் காய்கறிகளையும் எப்படியெல்லாம் கிளென்ஸ் பண்றது, எப்படி கிளீன் பண்ணி நம்ம பயன்படுத்துறதுன்னு சொல்லித்தாரங்க.
நாட்டு காய்கறிகளும் கெமிக்கல் காய்கறிகளும் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லித்தராங்க, நாட்டு காய்கறிகளை எப்படி விளைய வைக்கிறோம்னு சொல்லித்தராங்க. இப்படி மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா உடம்பு அறிவியல் ஆன்மீகம்னு ஒரு சூப்பர் கல்வி கிடைக்க போது உங்களுக்கு இந்த 16 நாளையில. இந்த 16 நாளையில அற்புதமான ஆகப்பெரும் கல்வி உங்களுக்கு கிடைக்க போகுது. சூப்பர் கல்வி உங்களுக்கு கொடுக்க போறோம். இந்த கல்வியிலெல்லாம் எடுத்து இந்த கல்வி நிலைகளை உணர்ந்து மிகச்சிறப்பா அந்த டயட்டை கடைப்பிடிங்க. 16 நாட்கள் டயட் அப்படிங்கிறது என்றும் 16 இளமையான உடம்பு பெற முடியும். நீங்க சினிமா ஹீரோ ஹீரோயின் எல்லாம் மேக்கப் வச்சாதான் அழகு, நீங்க மேக்கப் இல்லாமலேயே அழகா மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத ஆனந்த தேகத்தை உங்களுக்கு கொடுக்க போறோம். முன் தயாரிப்பு பயிற்சிகள் இருக்கு. முன் தயாரிப்பு பயிற்சிகள் முடிச்சோன்னா உங்களுக்கு குழுக்கள் துவங்கப்படும். அந்த குழுவில் நான் செய்திகள் அனுப்பி நானே இந்த குழுக்கள் நடத்துவேன். உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமான அற்புதமான இறை தத்துவம் நிறைந்த, நீங்கள் எந்த இறைவனை வழிபடுகிறீர்களோ அந்த இறைவனுக்கு சமமான, இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அற்புதமான டயட் சிஸ்டம் உங்களுக்கு வரும். இறைவன் வழியில நேர்மையாக நினைத்து நினைத்து அந்த ருசியை நினைத்து நினைத்து ஆனந்தப்படக்கூடிய அளவுக்கு அற்புதமான ருசியோட உங்களுக்கு அந்த உணவுகளை தரப்போறோம். 16 நாட்கள் இந்த இயற்கை உணவுகளை எடுங்க. நம்ம ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணணும், அதுக்கு இயற்கை குளியல் கொடுப்போம். வாய், பல், ஈரல், நாக்கு, மேலண்ணம், கீழண்ணம் எல்லாம் கிளென்ஸ் பண்ணுவோம். தொண்டை பகுதியிலிருந்து வாயில ஆரம்பிச்சு ஆசனாய் வரைக்கும் கிளென்ஸ் பண்ணுவோம். தலை முதல் பாதம் வரை கிளென்ஸ் பண்ணுவோம். உங்க பிரெயின் ரெக்கார்ட்ஸை கிளியர் பண்றதுக்கு தான் 16 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் மன கழிவு பயிற்சின்னு அது தனியா இருக்கு. இன்னர் மைண்டு கிளென்சிங், இன்னர் மைண்டு ப்ரோக்ராம் இருக்கு, அதை அட்டன் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் தான் 48வது நாள் டயட் நீங்க எடுப்பீங்க. 48 நாள் டயட் எடுத்து உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளை குணப்படுத்திக்கிறீங்க. இப்ப இந்த டயட் எடுக்கும்போது மருந்து மாத்திரைகள் சாப்பிடலாமா வேணாமா? சில பேர் வியாதிகள் இருக்கும் இல்ல, மருந்து மாத்திரைகளை சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கும் தானே. உடனடியாக மருந்தை நிறுத்துவது என்பது நியாயமான செயல் அல்ல. மருந்தை உங்களை நிறுத்த வச்சே தீருவோம், உங்க வியாதிகளை குணப்படுத்தியே தீருவோம், மருந்து மாத்திரையே தேவையில்லைங்கிற நிலைமைக்கு போவோம். எப்போன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் குணப்படுத்த முடியும். கொஞ்சம் கொஞ்சமா குணமாக குணமாக போக 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 தான் அந்த குணநிலைமையை உணர உணரதா மருந்தை என்ன பண்ணும், குறைச்சிக்கிட்டே வரணும். அல்லது அந்த 48 நாள் ட்ரைனிங் முடிஞ்சோன்ன உங்க உடம்ப நீங்க மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி என்ன வியாதி இருக்குன்னு உங்களுக்கு சொன்னாங்களோ அது உங்களுக்கு இல்லாம போயிடும். கிட்னி கல்லு, பித்தப்பை கல்லு, குடல்வாழ்வு பிரச்சனை, ஹெரனியா பிரச்சனை, என்னென்னமோ நிறைய சொல்றீங்க. உடம்பெல்லாம் நிறைய சொல்றீங்க பிரச்சனைகள், கருப்பையில கோளாறு சொல்றீங்க, பிசிஓடி, பிசிஎஸ், மாதவிலக்கு, உதிரப்போக்கு பிரச்சனை, தலைமுடி கொட்டுது, தலைமுடி சில பேருக்கு வளரல பிரச்சனை, நிறைய பேருக்கு முகத்துல பெண்களுக்கு முடி முளைக்குது பிரச்சனை, ஆண்களுக்கு தாடி முடி இல்லை அவங்களுக்கு அது பிரச்சனை, சில பேருக்கு தலைமுடி இல்லாம கல்யாணமே ஆகலை அது பெரிய பிரச்சனை, சில பேருக்கு கல்யாணத்துக்கே பயம் இருக்கு, 30 வயசாகி போச்சு, 32 வயசாச்சு பொண்ணு கிடைக்கல சில பேருக்கு அது பிரச்சனை, இன்னும் சில பேருக்கு கை கால் நடுக்கம் இருக்கு, தோள்பட்ட வலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, நெஞ்சு வலி இருக்கு, வயிற்று வலி இருக்கு, ஒவ்வொரு இன்னர் பார்ட்ஸ்லையும் சில பேருக்கு தொந்தரவுகள் இருக்கும், ஊசி வச்சு குத்துன மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது, கொழுப்பு கட்டி இருக்கு, சில பேருக்கு வெறிக்கோசு இருக்கு, பாத ஏசல், கட்ட விரல வீக்கம், முழங்கால் வலி, மூட்டு வலி, இடுப்புல ஜாயின் பெயின் இருக்கு, L4 L5 லும்பார் எலும்பு சொல்லுவான், L4 L5 ப்ராப்ளம் இருக்கு, நிறைய பேருக்கு டிஸ்க் கொலாப்ஸா இருக்கு, விதவிதமான பிரச்சனை இருக்கு, நிறைய பேருக்கு ஜீவ தாது ஊற்று இல்ல, கருமுட்டை வளர்ச்சி இல்ல, கண்ணு சில பேருக்கு தெரியல, கல்லீரல்ல கோளாறு இருக்கு, மூக்கு ஒழுகுது, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு, தொண்டையில பிரச்சனை இருக்கு, எந்த நேரம் பார்த்தாலும் ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே சில பேருக்கு இருக்கிறது ரொம்ப தொந்தரவா இருக்கு, வாய் துர்நாற்றம் இருக்கு, பல்லு ஆடுது, பல்லு வலி, ஈரல்ல ரத்த கசிவு, நாக்குல பிரச்சனை, நாக்கு வெடிப்பு, இதய கோளாறு, எல்லாருக்குமே சில பிரச்சனைனா உடம்பு அரிப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு, வேர்வை சில பேருக்கு சுரக்கல, சில பேருக்கு அதிகமா சுரக்குது, சில பேருக்கு அதிகமா பசிக்குது, சில பேருக்கு பசிக்கவே இல்லை, தலையில ஆரம்பிச்சு கால் வரைக்கும் லட்சக்கணக்கான வியாதிகள் இருக்கு, அடிக்கடி காய்ச்சது, சில பேருக்கு அடிக்கடி கழுவி போயிட்டு இருக்கு, சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கு, சில பேருக்கு மூலம் இருக்கு, மூலத்திலே 1000 வகை மூலங்கள் இருக்கு, விதவிதமான பிரச்சனைகளை சொல்றீங்க. எல்லாருக்கும் அடிப்படை ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு உணவு, இன்னொன்னு உணர்வு. உணவை மாற்றுங்கள், உணர்வை மாற்றுங்கள், எல்லா வியாதிகளும் குணமாகும், சகலமும் குணமாகும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா தான் குணப்படுத்திக்க முடியும், ஒன்னு ஒன்னாதான் குணப்படுத்திக்க முடியும். எனக்கு இன்னைக்கே குணப்படுத்துங்கன்னா யாராலையும் முடியாது. குணப்படுத்துவது என்பது மெதுமெதுவா தான் நடக்கும், வளர்ச்சி என்பது மெதுவா தான் நடக்கும், வீக்கம் தான் உடனடியா நடக்கும். ஓங்கி தலையில அடிச்சா தலை வீங்கி பெருசாயிரும், அது வீக்கம். இப்ப இந்த தலை பிறக்கும்போது தலையா வரைஞ்சு கொஞ்சம் மட்டும்தானே பெருசாயிருக்கு, அதுக்கு பேர் வளர்ச்சி. வளர்ச்சி என்பது நிதானமாக மெதுவா தான் நடக்கும், வளர்ந்தால் யாரும் மாத்த முடியாது, வீங்குனா டக்குன்னு மாறி போயிடும். அப்போ உடம்பை சிறப்பாக வளர்ச்சி பாதையில கொண்டு வரணும், வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் தினசரி புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது, புதுப்பிச்சதுனாலதான் நம்ம எப்படி இருக்கிறோம்,
பிறந்தப்ப இருந்த மாதிரியா உடம்பு போயிருக்கு, வேற உடம்பு மாறி போச்சு இல்ல. இந்த வருஷம் போட்டோ எடுத்து 5 வருஷம் கழிச்சு போட்டோ எடுங்க, வேற மாதிரி இருக்கா உடம்பு, ஒரே மாதிரி இருக்கா, வேற மாதிரி மாறிடும். அப்ப மாறிக்கிட்டே இருக்கு உடம்பு. உடம்பு நீங்க சாப்பிடுற சாப்பாடை வச்சு, நீங்க நினைக்கிற நினைப்பை வச்சு உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு. கோழிக்கறியா தின்னா உடம்பு ஊறி போயிடும். மட்டனும் அந்த நிறைய நீங்க சாப்பிடுறீங்களா, இந்த மாட்டுக்கறிலாம் கூட சில பேர் சாப்பிடுறாங்க, பன்றிக்கறி சில பன்றி இறைச்சி சில பேர் சாப்பிடுறாங்க, மீன் சாப்பிடுறாங்க, உடம்பெல்லாம் வேறு உணர்த்தம் அதிகமா போயிடும். ரொம்ப பிரச்சனைகளுக்கு மக்கள் ஆகுறாங்க. இப்போ நிறைய வெந்த உணவுகளை சாப்பிட்டு தான் இந்த மாதிரி சிக்கல்கள் உருவாகுது. மலை நாற்றம் எடுக்கும், யூரின் நாற்றமா போகுமே. நிறைய பேர் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு, மோசமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு மலமும் யூரினும் ஒரே நாற்றமா போகுது. அப்படிப்பட்ட நாற்ற உணவுகளை நீங்க சாப்பிட்றதுனால, எண்ணங்களும் நாற்றம் ஆகுறதுனால டெய்லி கழிவறை ரொம்ப நாற்றம் ஆகுது. இந்த இயற்கை உணவு எடுத்தீங்கன்னா கழிவுகளில் நாற்றம் இருக்காது. யூரின் வந்து இந்த பன்னீர் பாட்டில் உடச்சி தண்ணி ஊத்தினா எப்படி இருக்கும், பன்னீர் தண்ணி அந்த மாதிரி தண்ணி இருக்கும். யூரின்லாம் நாரவே நாராது, ஸ்மெல்லாம் வரவே வராது, பாடி ஸ்மெல் இருக்காது. நிறைய எண்ணற்ற விஷயங்களும் உங்களுக்கு நடக்குங்க, நிறைய நல்லது நடக்கும். 16 நாள் சுத்த தேகமுங்க, சுத்த தேகம் ஒத்த வெறியில சொல்லணும்னா சுத்த தேகமுங்க. சளி குற்றம் நீக்கி, மலக்குற்றம் நீக்கி, இரத்த குற்றம் நீக்கி, உடம்பு உள்ளுறுப்புகள் அனைத்தையும் தொடச்சி எடுத்து பிரமாதமாக குணப்படுத்தி வளமான ஒரு உடலமைப்பை பெறலாம். உடம்ப கழிவு நீக்கம் பண்ணுங்க. இது 16 நாள் கோர்ஸ். அதுக்கு முன்ன சில முந்தையாரிப்பு பயிற்சிகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களை மாற்ற முடியும். இவ்வளவு நேரம் நான் சொன்னதை ஒரே நாள் உங்களுக்கு கொண்டு வர முடியாது. சில இயற்கை உணவு குறிப்புகள் சொல்லியிருக்கேன்ல, அதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அதெல்லாம் வேற லெவல ருசியா இருக்கும். முதல்ல சாப்பிட்டு கொஞ்சமா எடுத்து வாயில வச்சு 2 உதடு முடி நல்லா மென்று அரைத்து ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு இந்த இயற்கை உணவுடைய அருமை புரியும். கொஞ்சம் கொஞ்சமா மாறுவான். எடுத்தோன்னு மாற்ற முடியாது, எடுத்தோன்னு மாற முடியாது. ஃபேன் ஆஃப் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி நிக்கிதா இல்லையா, உடனேவா நிக்கும். அதே மாதிரி நீங்க சமச்சோன்னே சுத்தி சுத்தி வந்திருக்கிறீங்க வேகமா, அப்ப இந்த வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்க முடியும். இது எல்லா வயதினரும் எடுக்கலாம். இந்த டயட் விருப்பம் உள்ள அனைவரும் இந்த டயட் எடுக்கலாம். நம்மளுடைய சிஸ்டம் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம், எல்லாரும் எடுக்கலாம். அனைவரும் எடுக்க முடியும், ரொம்ப சிறப்பா எடுக்க முடியும். ரொம்ப வியாதி முற்றி போய் ஒரு 80-85% 90% எல்லாம் முற்றி போய் ரொம்ப உடம்பு நலிவடைந்த நபர்கள் இயற்கை உணவுகள் எடுக்கிறதுனால பெரிய பிரயோஜனத்தை ஆரம்பத்துல உணர முடியாது. உடம்புக்குள்ள உணவு நல்லா மென்று அரைச்சு சாப்பிட்டு உள்ள போய் இந்த சத்து பொருட்கள் உடம்புல சேர்ந்து உடம்பு கிரகிக்கக்கூடிய தன்மையும் உடம்பு அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவமும் இருக்கணும். முதல்ல 80%க்கு மேல ஒரு உடம்பு வீணாயிருச்சுன்னா மருத்துவ ரீதியிலான உதவிகளோட அந்த உயிர் வாழ்க்கையை நீட்டிக்கத்தான் பார்க்க முடியுமோ ஒழிய அதை குணப்படுத்திக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப முடியும். அது சில நபர்களால மட்டும்தான் முடியும். ரொம்ப பெரும்பாலும் எல்லா நபர்களாலையும் முடியாது என்கிற அந்த குறிப்பு தகவலை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப கிரானிக்கலையும் அப்படிலாம் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நாள் எடுக்கும், டைம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும். திடீர்னு இயற்கை உணவு போயிட்டு திடீர்னுலாம் வர முடியாது. கொஞ்சம் 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 கொஞ்சமா நாள் எடுக்கும். நீங்க 48 நாளே குணமாகல அப்படின்னு கேட்கக்கூடாது, அப்படி ஒரு கேள்விக்கு வந்துடக்கூடாது. அதுக்காக உங்களுக்கு முன் தகவல்களாக நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து வயதினரும் நம்ம டயட் எடுக்கலாம், அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும். இதுவரைக்கும் குணமாகும் நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, இதுவரைக்கும் குணமானவர்களுடைய பெரிய பேக்கேஜ் லிஸ்ட் நம்ம யூடியூப் சேனல்ல ஆதாரமா வீடியோவா இருக்கு. அவ்வளவு ஃபீட்பேக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, அவ்வளவு நல்ல ஃபீட்பேக்ஸ் இருக்கு. அவ்வளவு பேருக்கும் குணமாகுது. குணமாகக்கூடிய தத்துவத்தை உணர்ந்த காரணத்தினால உங்களுக்கு உறுதியாக சொல்றேன், நம்ம டயட் முறையை தொடர்ந்து கடைபிடிங்க. அத்தனை பேருக்கும் நன்மைகள் நடக்கட்டும், மிகச்சிறப்பா இருக்கட்டும். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லித்தந்து நம்மளோட நம்பரை கொடுங்க. நம்ம ஃபவுண்டேஷன் நம்பரை, செல்போன் நம்பரை கொடுங்க. கொடுத்து அவங்களையும் மெசேஜ் சீக்கிரம் பண்ண சொல்லுங்க. அவங்க மெசேஜ் பெயர், அந்த பெயர் வந்து ஆணா பெண்ணானு குறிப்பிடணும். சில பேர் பேர் வச்சிருக்காங்க, ஆணா பெண்ணே தெரிய மாட்டாங்க. ஒரு பேர் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தமா இருக்கு. அதனால பெயர், அவங்களுடைய பாலினம் ஆணா பெண்ணா, என்ன வயது, என்ன காரணத்துக்காக நம்ம டயட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க, இந்த தகவலை மட்டும் நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லுங்க. அவங்களுக்கு தினசரி தகவல் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதுமையான தகவல்கள், புதிய புதிய கருத்துக்கள், புதிய புதிய இயற்கை உணவு முறைகள், ஆரோக்கியமான அன்பான நன்மையான தகவல்களும் ரொம்ப பிரம்மாண்டமா வந்துகிட்டு இருக்கும். ரொம்ப சிறப்பா நீங்க குணமடைய போறீங்க. உங்கள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தென்றல் பவுண்டேஷன் உங்களை மனமாற வரவேற்கிறது. இறைவனினுடைய நற்கருணையோடு, இறைவனினுடைய துணையோடு நீங்கள் வணங்கும் எந்த இறைவனை நீங்கள் நம்புகிறீர்களோ, ஏக இறைவன் ஒருவன் தான், அனைவருக்கும் இறைவன் பொதுவானவன். நீங்கள் எந்த இறைவனை நம்பினாலும் சரி, அது உங்கள் குலதெய்வமா இருக்கலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வமா இருக்கலாம், நீங்கள் வழிபடக்கூடிய முருகனோ, பிள்ளையாரோ, சிவபெருமானோ, அம்பாலோ, எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு முன்னால் நின்று உங்களுக்கு வழி செய்யும். நீங்கள் அல்லாவை வணங்குவராக இருக்கலாம், ஜீசஸை வணங்குவராக இருக்கலாம், புத்தரை வணங்குபவராக இருக்கலாம், அல்லது
எந்த விதமான உருவ வழிபாடும் இல்லாமல் வேறு புதிய முறை வழிபாட்டு முறைகளை இறைவனை உணர்வு நிலையிலே வணங்குபவராக நீங்கள் இருக்கலாம். எப்படிப்பட்ட நபராக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஏக இறைவன் உங்களுக்கு அற்புதமாக உதவி செய்வார். ஏக இறைவனுடைய நற்கருணை உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். இறைவன் துணையோடு வென்று காட்டுவோம். அற்புத தேக ஆனந்த தேக பயிற்சியில ஈடுபட வந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதல் பயிற்சி 16 நாட்கள் கழிவு நீக்க பயிற்சி. அது உடனடியாக ஆரம்பிச்சிட மாட்டோம். முந்தையாரி பயிற்சிகள் கொடுத்து அந்த 16 நாள் பயிற்சிக்குள்ள உங்களை என்ட்ரி பண்ணுவோம். முந்தையாரிப்பு பயிற்சிகள் செஞ்சாதான் நீங்க 16 நாள் கழிவு நீக்க பயிற்சிக்குள்ள வர முடியும். இது ஒண்ணு. இது முடிச்ச பிறகு இரண்டாவது பயிற்சி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்னர் மைண்டு கிளென்சிங், மைண்டு கிளென்ஸ் பண்ணக்கூடிய பயிற்சி நடக்கும். அது ஆன்லைன் மூலமா வகுப்புகள் நடக்கும். உணர்வு நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சி நடக்கும். மூணாவது என்ன அப்படின்னா, அது முடிச்சாதான், அதாவது உடல் கிளென்சிங், மைண்டு கிளென்சிங், இது ரெண்டையும் கிளீன் பண்ணணும். முதல்ல எல்லாத்தையும் கழுவணும். கழுவி தொடச்சு சுத்தம் பண்ணாதான் வியாதி அதுக்கப்புறம் தான் குணப்படுத்த முடியும். வியாதி குணப்படுத்தக்கூடிய பயிற்சி மூணாவது தான். உங்க உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள், மன பிரச்சனைகள், குடிபோதை பழக்கங்கள், நிறைய மனவியாதிகள், உங்களுக்கு நிறைய அந்த சுற்றத்தாறனால பிரச்சனைகளா இருக்கும், அதெல்லாம் குணப்படுத்தி எளிமைப்படுத்தி உங்களுடைய மனதையும் உடம்பையும் இரும்பு கொட்ட மாதிரி தங்கம் தங்கமா மாற்றக்கூடிய பயிற்சி இந்த 48 நாள் அற்புத தேக பயிற்சி, அதிசய உடம்பு பயிற்சி. இது எல்லாமே நடக்க இருக்குது. ஒவ்வொன்றிலும் பொறுமையாக பங்கேற்று மிகச்சிறப்பாக தென்றலோடு பயணம் செய்யுங்கள். உடனே உப்புல மஞ்சள்ல பல்லு விளக்க ஆரம்பிங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்து 2 ஸ்பூன் விட்டு காலையில நைட்டு ஆயில் புல்லிங் பண்ணுங்க. வாயில ஊத்தி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொப்பளிச்சு துப்புங்க. ஆயில் புல்லிங் பல்லு விளக்கிறத உடனடியே ஆரம்பிங்க. காலையில அந்தந்த நாட்டினுடைய நேரப்படி உடனடியா சூரிய உதயம் பார்க்கறதுக்கு ஆரம்பிங்க. இந்த பயிற்சிகளை துவங்குங்க. மற்றது அனைத்தையுமே நான் உங்களுக்கு மிக விரிவா விளக்கமா சொல்லித்தரேன். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நண்பர்கள் நிறைய பேருக்கு சொல்லி எல்லாருமே வர சொல்லுங்கள்.